அன்பு செல்லமே, வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது, எந்த ஒரு விவரமும் தெரியாமல் நம் வாழ்க்கையை நகர்கிறதே என்று நம்மும் சேர்ந்து நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று யோசிக்கிறாய். சரிதானே? நீ யோசிப்பதெல்லாம் சரிதான். ஆனால் ஒன்றை மட்டும் உன் மனதிலிருந்து மாற்றிவிடு. ஒன்றை மாற்றிக்கொள், உன்னுடைய பயத்தை. இப்பொழுது இருக்கும் பிரச்சனையை விட இதற்கு முன்பு நீ பட்ட கஷ்டத்தில் மூச்சு கூட விட முடியாமல் திணறினாய். அவ்வளவு கஷ்டம், அதிலிருந்தும் நான் உன்னை வெளியே கொண்டு வந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? உனக்கு அந்தந்த நேரத்திற்கு நான் தேவைப்படுகிறேன். ஆனால் மறு பிரச்சனை வரும் பொழுது பயம் என்ற ஒன்று வந்து விடுகிறது. பயம் இருக்கும் இடத்தில் என்ன செய்ய முடியும்? உனக்கு எப்பொழுதும் பயத்தை விட என்னுடைய ஞாபகங்களும் என்னுடைய நாமங்களும் உன்னுடன் இருந்தால் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயம் என்பது தேவை கிடையாது. முதலில் உன் வாழ்க்கையிலிருந்து தேவையில்லாத சிந்தனைகளை முதலில் வெளியே எடுத்தாலே உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் உன்னை விட்டு போய்விடும். நீ தேவையில்லாமல் தனியாக அமர்ந்து ஏதேதோ யோசித்து கொண்டு இருக்கிறாய். முதலில் தனிமையில் இருப்பதை விட சந்தோஷமாக நிம்மதியாக எல்லோரிடமும் சேர்ந்து பழகு. தனிமையில் இருக்கும் பொழுது தேவையில்லாத எண்ணங்களும் கவலைகளும் அதிகமாக ஆகும். தங்கமே, நான் சொல்வதை புரிந்துகொள். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். என்னுடைய ஆலயத்திற்குள் காலடி வைக்கும் பொழுதே உன்னுடைய பாரத்தை நான் சுமக்க வார வாரம் என்னை பார்க்க வருகிறாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் எப்படி கீழே இறங்க விடுவேன்? கஷ்டங்கள் மறையும், கவலைகள் மறையும், உன்னுடைய சந்தோஷங்கள் நிலைக்கும். படிப்படியாக உன் வாழ்க்கை முன்னேறும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் குடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.